ரெண்டு கேள்விகள் வந்தது. ஒன்று வந்து நஷரத் தாரா அப்படின்றவங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை முதல்ல போடுறேன் நான். சார் வணக்கம், நான் தாரா பேசுகிறேன் குரோம்பெட் சென்னையிலேருந்து. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம உட்காடுறோம் இல்லையா, ஒரு மணி நேரம் உட்காரும்போது அப்புறமா மறுபடியும் தூக்கம் வருது, எப்படி அப்போ அந்த தூக்கத்தை கழிச்சுட்டு எந்திரிக்கணுமா இல்லை மறுபடியும் படுத்து தூங்கிடணுமா? எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்கு, ஏன்னா ஒரு மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரே தூக்கமாக வருது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது சார்? இவ்வளோதான் இவங்க கேள்வி. அதாவது வந்து நேத்திக்கு இந்த நம்ம இந்த சத்சங்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மெத்தட்லெஸ் மெத்தடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மூன்று நிலை உள்பார்வை கடத்தல் அப்படின்னு நேற்று காமிச்சேன் இல்லைங்களா, இதை அதை திருப்பி போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு இதை பார்த்தோம். இதில் வந்து நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கண்களை முடிக்கோங்கோ. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங்லேயே என்ன ஆகிடும்னா, உள்ளே வந்து வெளியில் பார்க்குற கண்ணாகவே இருக்காது, வெளியில் திறந்துருக்கோம். ரமண மகரிஷிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், வெறுமை அப்படியே ஆக்சுவலாக உள்ளே இருப்பார். அவர் கண்ணு வெளில திறந்துருக்கே தவிர வெளியில் யாரையும் பார்க்கல, நான் கூட யாரையுமே பார்க்கறது கிடையாது. இப்போ திருப்பூருக்கெல்லாம் போயிட்டு வந்தேனே, ஒரு குழந்த மாதிரி என்னை அழிச்சிட்டு போவாங்க, போவேன் வருவேன். மினிமம் டிராஃபிக் கான்சியஸ் தான் வச்சுப்பேன். நானே இத்தனைக்கும் சில இடத்துலலாம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். அந்த இடத்துல என்ன வேணுமோ அவ்வளோதான், என்னுடைய புலன்கள் எல்லாம் கட்டில் இருக்கும். அதாவது வெல் ட்ரெயின்டு ரேஸ் ஹார்ஸ் எப்படி இருக்குங்க, சும்மா அவன் ஷூட் பண்ண உடனே ஒரே கேலப் இல்லை, ஒரு ஜம்ப் இல்லை, அது அதே போல் தான் இருக்கும். பொறி புலன்கள் எல்லாம் உள்ளே நின்று செமித்தியாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க, ஒரு செகண்டை நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோட்டை விட்டுருக்காங்க. இன்னும் இது வந்து எங்கேயும் வெளியிட போகிறோம், எங்கே பெர்ஃபார்மிங் வேர்ல்டில். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த இதில் உள்ளே வந்து ஆரோக்கியம் இருக்குது, செல்வம் இருக்குது, வளம் சுபிக்ஷம் எல்லாம் வெளியிலேயே இல்லை, எதுவுமே வெளியில இல்லை. இன்ஃபேக்ட் வந்து எல்லாம் பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இது வச்சுருக்கேன் உங்களுக்கு, அதை காமிக்க போகிறேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எல்லாம் இருக்கின்றது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் கண்ணை மூடிக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு இதை வச்சே நான் பதில் சொல்கிறேன், நேற்றுக்கு அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்கலன்னா நஷரத் தாரா அவர்களுக்கு இதே பதிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கண்ணை மூடின உடனே வந்து உடம்பை காணும். எல்லாருக்கும், ஆம்பளைக்கும் சரி, பொம்பளைக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, அது பேர் வந்து விதவிதமான பேர். இங்கே நீங்கள் பண்ணுறது என்ன, உள்பார்வையில் உள்விச்சார பார்வையில் நிற்கிறீங்க. மூன்று நிலை உள்விச்சார பார்வை. ஃபஸ்ட்டு நிலை உள்விச்சார பார்வை, இம்மீடியட்டாக அங்கு நடந்து கொண்டிருக்கும் மூச்சு உள் செல்லுதல் வெளிப்படுதல் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னேன். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நல்லா சின்சியராக குழந்தை மாதிரி பண்ணால் குழந்தைகள்லாம் உடனே தூங்கிடும். ஒரு குழந்தை எடுத்துகிட்டு ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துட்டு போனால் கொஞ்சம் காத்துப்பட்ட உடனே தூங்கிடும். அதை போல் நம்மளுக்கும் பெரியவர்களுக்கும், குழந்தை போல் இருக்கிற பெரியவர்கள்லாம் இருக்காங்க, வயசுலேயும் உருவத்துலேயும் வயசானவங்களாம் இருப்பாங்க, ஆனால் டபக்குன்னு தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வேற பரிச்சயம் இல்லையா, அதனால் டப்புன்னு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை அழுத்துற மாதிரி தூக்கம் வந்துடுச்சுன்னா, தாங்க முடியலன்னா, அதாவது மூச்சை கவனிக்கும் போதே தூக்கம் வந்துடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரெடியாக தலைகாணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை ஆரம்பிங்க, டப்புன்னு படுத்துட்டு. அந்த தூக்கம் ஒரு குறைந்த அளவு தூக்கமாக தான் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே தூங்கி எழுந்துன்னு தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ டப்புன்னு தூங்கிடுங்க, திருப்பி படுத்துன்னு தலைகாணி படுத்து தூங்கிடுங்க, திருப்பி உள்ளே விழிச்சுக்கும். திருப்பி இது பண்ணிட்டு இருந்தோமே தூங்கிட்டோமே திருப்பி நினப்பா வரும், வந்து திருப்பி எழுந்துப்பாங்க. அப்படியே அசையாம குறைஞ்சது அரை மணி நேரம் உட்கார்ந்து பண்றது வந்து ஸ்ட்ரீட் பவர் புரியுதுங்களா. இந்த பவர் பேங்க் மூலமா கொடுத்தீங்கன்னா வேக வேகமா சார்ஜ் ஆகும். ஒரு மணி நேரம் உங்க மொபைல் சார்ஜ் ஆகணும்னா அரை மணி நேரத்துல சார்ஜ் ஆகிடும் பவர் பேங்க்ல கொடுத்தா, ஏன்னா அதனுடைய அவுட்புட் வந்து வேகமா கொடுக்கும். அதை போல இந்த மாதிரி உள்பார்வையில் நின்ற பிறகு டவால் தூக்கம் வந்ததுன்னா, எந்த ஸ்டேஜில் வந்தாலும் நீங்கள் தலைகாணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரமோஷனே என்னன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் தான் உங்களுடைய முழுமையான நிலை. வாழ்க்கையில் நம்ம வந்து
பிறப்பதே தூக்கத்திலிருந்து தான் பிறக்கின்றோம். ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஆன்ம பொருளிலிருந்து, டிஎன்ஏ மெசேஜஸ் போல இருக்கிற மனம், மெசேஜஸ் எல்லாம் அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் விந்துவாகவும் கருவாகவும் கருமுட்டையாகவும் எப்படியோ அவரவர்களுக்கு தெரிவதே இல்லை. உள்ள செல்லு ஒன்று ஒன்று உற்பத்தி ஆகிறதே கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறப்பு போலதான். ஒவ்வொரு அணுவும் வந்து ஒரு செல்லாக நம் உடலில் மாறி நம்மளை நாம நிற்க வைப்பது அப்படித்தான். ஒவ்வொரு எண்ணமும் அதை செய்கின்றது. எண்ணத்திற்கோசரம் பிராணமய உடல், பிராணமய உடலே ஸ்தூல பௌதீக சாப்பாட்டு சாப்பாட்டினால் கட்டப்பட்ட உடல். அந்த பிராணன் தொடர்ந்து இருந்து அந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி அந்த செல்லை வந்து அதுக்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. ஒன்றுத்துக்கு ஒன்று சாப்பாடுங்க. அன்னமய சரீரத்துக்கு பிராணமய சரீரம் சாப்பாடு, பிராணமய சரீரத்துக்கு மனத்தினுடைய சாப்பாடு பிராணமய சரீரமும் அன்னமய சரீரம். மனம் வந்து புத்தியினுடைய சாப்பாடு. புத்தி வந்து சாப்பிட்டு அவ்வளோ வேக வேகமாக எண்ண ஓட்டங்களாக நிறைய அலுப்பு சலிப்பா எதிர்ப்பா எதிர்பார்ப்பா நல்லது கெட்டதா விதவிதமா இதெல்லாம் உலகத்தில் நான் பாவம் வந்து நம்ம இருந்தே ஆகணும். அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டே ஆகணும். சந்தேக உணர்ச்சியோ கோப உணர்ச்சியோ திருப்தி உணர்ச்சியோ வெற்றி பெற்ற உணர்ச்சியோ தோல்வியடைந்த உணர்ச்சியோ இதெல்லாம் நிர்வகிப்பது பிரபஞ்ச மதம். ஸோ அங்கேருந்து நடக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும், அதாவது நீங்கள் மூச்சை கவனிக்கும் பொழுது அந்த இடத்துல தூக்கம் அப்படியே கவனிக்க விடாமல் தள்ளி உங்களை தூங்க வைக்குதுன்னா டவன் படுத்தணும், திருப்பி எழுந்தங்க எழுந்து உட்காந்து அந்த இடத்த பாருங்க. ஒரே செகண்டில் வந்து மூச்சு கவனம் மூச்சு கவனிப்பவனும் போயிடுவான். அந்த இடம் வெறுமை இருக்க மாதிரி இருக்கும். உடனே வந்து அந்த இடத்த வந்து உன்னுடைய சொரூபம் மௌனம் எண்ண ஓட்டங்கள் அன்று அப்படின்னு கிளியரா எந்த எண்ணத்தையும் எண்ணமாக மாற்றி அங்கு சிந்தித்து கொண்டிராமல் மௌனி மௌனமே உன் உண்மை சுரூபம் நானின் உண்மை சுரூபம் மௌனமா சைலன்ஸ் சைலன்ஸ் திருப்பி சைலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உள்ள இருக்கிற புத்தி அப்படியே அசையும். என்ன உள்ள இருக்கிறவர் வந்து நான் அவரை கற்ற வரைக்கும் அது ஓயாது. அது பேர் தான் முக்தி. அவரை வந்து சொல்லணும், நீ இந்த கூட்டத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு மௌனமாகவும் ஸ்டில்லாகவும் இருந்து தான் அவரை நம்ம அறியாமையை போக்கி வெளியேற்றோம். நம்மளுடைய அறியாமை என்ன, அசையும் உணர்ச்சிகள் நினைச்சிட்டோம், ஆடும் உருவங்கள், அதற்கு பின்னால் அது எழுப்பும் மனத்தினுடைய எண்ணங்கள் அப்படின்னு நினைச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையே என்ன நாமரூபம் அப்படின்னு வச்சிட்டோம். இதற்கு நானினுடைய அறியாமை தான் காரணம். அதை பகுத்து 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 விஞ்ஞானமாக இங்கு செய்கின்றோம். அதனால்தான் அந்த மௌனமா இருக்கும் பொழுது திருப்பி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த லெவல்லையும் டப்புன்னு தலகாணி வச்சுங்க தூங்கணும். எழுதுங்க எவ்வளவு நேரம் தான் தூங்க முடியும். ஏன்னா நீங்க வந்திருக்கிறது வந்து உங்களை உணர்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. இங்கே நினைப்பதற்கு வரவில்லை, உணர்ச்சிகளை கொண்டு அல்லல் படுவதற்கு நீங்கள் வரவில்லை. உங்கள் பிறப்பு எதற்கு, இந்த ஞானத்திற்கு, வேற எதுக்குமே இல்லை. நீங்க அந்த கதாபாத்திரங்கள்லாம் மெய்ப்பிக்கிறதுக்கே கிடையாது. ஏன்னா உள்ள வந்து கதாபாத்திரமே கிடையாது. எல்லாம் ஆணு பெண்ணு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் உணர்ச்சி, எல்லாம் என்ன ஓட்டங்கள், எல்லாம் உலகத்தை தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா உள்ள எல்லா இடத்துலையும் பலப்பட்ட பிரதிபலிப்புகள் இருக்கு. ஒரு பிரதிபலிப்பு கூட இல்லாமல், ஒரு பிரதிபலிப்பு உண்டாவதற்கு உண்டான ஒரு அடிப்படை நான்பாவமே அங்கு இல்லை என்பதை உணர்வதற்குத்தான் இந்த பயிற்சியை. இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ எந்த ஸ்டேஜ் வந்தாலும் தூங்கிட்டு தூக்கம் போயிடும், எழுந்து உட்காருங்க திருப்பி பண்ணுங்க. இது வந்து சிட்டிங்கில், மற்ற சமயத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் வந்து வாழ்க்கையாகவே வாழ ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான்லாம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் எதையோ கண்ணு திறந்திருக்கும், எதையும் படிக்காது, உள்ளே வந்து புத்தியை அசைத்து கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் தெரிஞ்சு கடை போய் ஆளே இல்லாத இடத்துல என்ன படிச்சு என்ன கழிக்க போறேன் அப்படின்னு எல்லா கேட்டும் மூடி கிடக்கும். உள்ள சுரூபமாவே இருப்பேன், அச்சல மௌன சுரூபமாவே சகஜ சுரூபமாவே இருப்பேன், அவ்வளவுதான். அதனால எப்ப வந்தாலும் தூங்கிடுங்க.